Hello everyone, welcome to 12 Tricks channel. Ipo 12th accounts lesson 3 la irukra example 6th sum paakalam. Antony and Akbar were partners. Ivanga rendu perum partner. Antonyum Akbarum partner who share the profits and losses in the ratio 3:2. Ivanga run pandra business la avangalukku vara profit ayum loss ayum 3:2 va pirichukranga. Adhaadu Antony ku 3, Akbar ku 2. Balance in their capital account on 1st January 2018 was Antony rupees 60,000, Akbar rupees 40,000. இவங்களோட capital balance கொடுத்திருக்காங்க, opening balance அதுவும். Antony க்கு 60,000, Akbar க்கு 40,000. On 1st April 2018, Antony introduced additional capital of rupees 10,000. 1st April அன்னைக்கு ஆண்டனி வந்து ஒரு அடிஷ்னல் கேபிட்டல் பிஸ்னஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க 10,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அக்பர் இன்ட்ரடியூஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 5,000 டியூரிங் த இயர். அக்பருங்கிற இன்னொரு பார்ட்னர் வந்து 5,000 ருபீஸ் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க டியூரிங் த இயர். டியூரிங் த இயர்னால் அந்த மந்த் கால்குலேஷன் வந்து 6/12 அப்படின்னு எழுதிக்கோங்க. Calculate the interest on capital at 6% per annum. Interest on capital வந்து 6% கொடுத்திருக்காங்க for the year ending 31st December 2018. Akbar introduced additional capital of rupees 5,000 during the year. இவங்க வந்து எந்த மந்த் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு குவெஸ்டின்ல கொடுக்கல, அதனால 6/12 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எழுதிக்கிட்டு நீங்கள் ஃபார்முல எழுதணும், அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூ வந்து ஏஆர்பி. ஏ வந்து அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பி வந்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ சம் எழுதலாம். ஆண்டனிஸ் கேபிட்டல், ஆண்டனியோட ஓப்பனிங் கேபிட்டலும் அடிஷ்னல் கேபிட்டலையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆண்டனிஸ் கேபிட்டல் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல், அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 60,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12/12, அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3,600 வரும். நெக்ஸ்ட்டு ஆண்டனியோட அடிஷ்னல் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு, அவங்க 10,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 10,000 இன்டு இதுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான் யூஸ் பண்ணணும், 6/100 இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க நடுவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் மாதம்தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல்லிருந்து டிசம்பர் வரைக்கும் 9 மந்த்ஸ் இருக்குது. ஸோ அந்த 9 மந்த்ஸ் கவுண்ட் பண்ணிக்கிட்டு 9/12 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 450 வரும். ஸோ ஆண்டனி கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலையும் அடிஷ்னல் கேபிட்டலையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4,050, அதுதான் அவங்களோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க, அக்பர்ஸ் கேபிட்டல். அக்பரோட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 40,000. ஸோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலில் 40,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஸோ 6/100. ஓப்பனிங் கேபிட்டல்னால பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12/12, அது கேன்சல் பண்ணால் வந்தால் வரும், ஸோ எழுத வேண்டாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2,400. நெக்ஸ்ட்டு அவங்களோட அடிஷ்னல் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 5,000. ஸோ 5,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100. நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/12. நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 வரும். இதை ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்பருக்கு கிடைக்கும், 2,550. இந்த க்ளூ மட்டும் திரும்ப சொல்கிறேன். க்ளூ வந்து ஏஆர்பி. ஏ வந்து அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பி வந்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.